அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது அணிந்த சில விசேஷித்த வஸ்திரங்கள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் மற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையிலே அவருடைய வஸ்திரங்கள் எவ்வளவு மகிமையானவைகள் என்பதையும் முதலாவது நாம் சொல்லி, இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வந்த பொழுது அவர் அணிந்த சில விசேஷ வஸ்திரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 6 ஏசாயா சொல்லுகிறார், உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நரம்பினது. அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான தேவன், உயர்ந்த தேவன், அவருடைய வஸ்திரம் அவ்வளவு மகிமையானது, அந்த வஸ்திரம் தேவாலயத்தை மகிமையால் நிரப்பினது என்று பார்க்கிறோம். சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஒளியை வஸ்திரமாய் தரித்திருந்தார் என்று சொல்லுகிறார். ஒளியே அவருடைய வஸ்திரம், அத்தனை மகிமை, அத்தனை மேன்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 59:63 பார்க்கிறோம், நீதி செலுத்துதலை வஸ்திரமாய் அணிந்திருக்கிறவர், வைராக்கியம் என்பதை சால்வையாய் அணிந்திருக்கிறவன் சொல்லியிருக்கு. நீதி செலுத்துகிற அதிகாரத்தை பிதாவானவர் முழுக்க முழுக்க இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரை குறித்து இந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது மறுரூப மலையிலே அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று என்று பார்க்கிறோம். வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19 சொல்லும் பொழுது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது ஒரு சகோதரி, 12 பெரும்பாடு உள்ள சகோதரி, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவளுக்கு சுகம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இன்னும் அநேகர் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் அவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி மகிமையான வஸ்திரம், மகிமையையே வஸ்திரமாய், ஒளியையே வஸ்திரமாய், வெளிச்சத்தையே வஸ்திரமாய் கொண்டிருந்த தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது கன்னிமரியாளுடைய வயிற்றில் அவர் ஒரு குழந்தையாய் மனுஷகுமாரனாய் பிறந்த பொழுது நடந்த முதல் சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 2:11-12 வாசிப்போம். லூக்கா 2:11-12 மைக்கில் வாசிங்க. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த மகிமையின் தேவகுமாரன் ஒரு துணிகளால் சுற்றப்பட்டு முன்னணையிலே கடத்தப்பட்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இத்தனை மகிமையின் வஸ்திரம் அணிந்தவர் இன்றைக்கு அவர் ஒரு குழந்தையாய் உலகத்தில் வந்த பொழுது அவருக்கு கிடைத்தது சாதாரண துணி, பொற்சரிகை போட்ட துணி அல்ல, வேறு விசேஷமான ஒரு துணி அல்ல, சாதாரணமான ஒரு துணியிலே சுற்றப்பட்டவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முன்னணியிலே இருந்தார், படுத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது எளிமையை காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தபொழுது மனுஷனுக்கு முன்மாதிரியாக, மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறவராக எல்லா விஷயத்திலும் வாழ்ந்தபடியினாலே அவருடைய பிறப்பிலேயே ஒரு பெரிய எளிமை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன எதற்கு இந்த எளிமை என்று கேட்டால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்தடையத்தக்க ஒரு நபராய் இருப்பதற்காக அவர் அந்த மாட்டுத் தொழுவம், முன்னணை,
இந்த துணிகளால் சுற்றப்பட்ட அனுபவம் இவைகளை அடைந்தார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய மகிமையின் தேவனுக்கு உலகத்தில் தன்னுடைய குமாரனை அனுப்பும் பொழுது உலகத்திலே ஒரு மேன்மையான உடையை கொடுக்க முடியும், இடத்தை கொடுக்க முடியும், முடியாமல் அல்ல. ஆனால் கர்த்தர் தீர்மானித்தார், இயேசு கிறிஸ்து எல்லாரும் வந்தடையத்தக்கவராய் இருக்க வேண்டும். அரண்மனையை கொடுத்திருந்தால் ராஜாக்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறொரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டை கொடுத்திருந்தால் ஐஸ்வர்யவான்கள் அந்த ஸ்டேட்டஸில் உள்ளவங்க தான் உள்ளே வர முடியும். ஆனால் இது எல்லாரும் மேய்ப்பர்கள் வந்தார்கள், ஞானிகளான ஐஸ்வர்யவான்களான சாஸ்திரிகளும் வந்தார்கள். எல்லாரும் வரத்தக்க அளவிலே கர்த்தர் கிருபையாக தேவகுமாரனை எளிய கோலத்தில் நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எளிமை என்பது மிக முக்கியம். இயேசு எல்லாரையும் நேசித்தபடியினால் எல்லாருக்கும் நான் வேண்டும், எல்லாரும் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு நல்ல உள்ளத்தோடு தான் இந்த எளிமை கோலத்தில் வந்தார். அதைத்தான் இந்த துணிகளில் சுற்றப்பட்ட அனுபவம் நமக்கு காண்பிக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எத்தனை எளிமை உள்ளவர்களாய் இருந்தாலும், ஏழ்மை உள்ளவர்களாய் இருந்தாலும், இயேசுவை நீங்கள் உரிமையோடு அணுக முடியும். அல்லேலூயா. சிலர் சில வேளை உங்கள் உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கலாம், அது பெரியவர்கள் இருக்கிறார்கள், நம்ம ஒதுங்கி நிற்கணும், ஒதுங்கி நிற்கணும். அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் இருந்தால் அவன்தான் பெரியவன் என்று கிடையாது, படிப்பு இருந்தவுடனே அவன்தான் பெரியவன் என்று கிடையாது. எல்லாருக்குள்ளும் ஒரு விசேஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது எல்லாருக்கும் தேவன் பொதுவானவர், எல்லாருக்கும் அவருடைய வாசல் திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு புதிதாக இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்களுக்கு அவர் எவ்வளோ உரிமை உள்ளவரோ அதே போல தான் உங்களுக்கும் அவர் உரிமை உள்ளவர். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த இயேசுவிடத்தில் அத்தனை உரிமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எல்லாரையும் படைத்தவர் அவர். ஆமென். எல்லாருக்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், ஒரு கூட்டத்தாருக்காக அல்ல. ஆகவே நீங்கள் யாராயிருந்தாலும் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் சொல்ல. சின்ன பிள்ளைகளை கூட எப்போ வேணாலும் வரட்டும், என்கிட்ட வரட்டும், தடுக்காத என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கிறிஸ்து. ஆகையினால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவண்டை வாருங்கள். அவர் அதற்குத்தான் இந்த எளிமை கோலத்திலே உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. சில நினைக்கிறது, நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா? நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது? நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரி சிலரை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவங்க ஜெபம் பண்ற தப்பு இல்லை, நீங்க அவங்க ஜெப உதவியை கேட்கறதும் தப்பு கிடையாது, பைபிள்ல அதெல்லாம் நமக்கு இடம் இருக்கிறது. ஆனா நீங்க ஏன் ஜெபிக்கல, நீங்க ஏன் ஆண்டவரேன்னு கூப்பிட முடியாது, அந்த தடை ஏன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது? நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அவர் எல்லாருக்கும் வேண்டிதானே இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி துணிகளால் சுற்றப்பட்டவராய் அந்த புல்லணையிலே படுத்திருந்தார். அல்லேலூயா. அவருடைய அர்த்தத்தை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்க யாரா இருந்தாலும் நீங்க தேவனேன்னு கூப்பிடணும், இயேசுவே என்று கூப்பிடணும். கூப்பிட ஆரம்பித்து விடுங்கள், கர்த்தர் உங்களோடு இடைபட தொடங்கி விடுவார். அல்லேலூயா. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, என்னிடத்துல ஆண்டவர் பேசுற, என்னையும் நேசிக்கிறாரா, என்ன கூட ஒரு பொருட்டா அவர் என்றாரா, ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், நீங்கள் இயேசுவோடு பேசி பாருங்கள். அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு எளிமை உள்ளவர். அல்லேலூயா. உனக்காக எப்பொழுதும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன். உன்னோடு நெருங்கி பழக அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னா, என் வீட்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொன்னான். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த குடிசை வீட்டுக்குள்ள இயேசு வருவாரா, இந்த வீட்டில் என்ன இருக்கு, ஒரு எளிய வீடு, இந்த வீட்டுக்குள்ள இயேசுவை நான் கூப்பிடலாமா, இப்படியெல்லாம் தேவையில்லாத தயக்கங்கள். இயேசு நீ இருக்கிற இடத்தில் வர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வர விரும்புகிறார். எவ்வளவு ஏழ்மை கோலமான ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இயேசு உங்கள் வீட்டில் தங்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை ஐயோ என் வீட்டில் வந்து
பாவம் இருக்கு, என் வீட்டில் சில காரியங்கள் சரியில்லை, அப்போ எப்படி இயேசு வருவார் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நினைத்து கொண்டிருந்தால் கூட சகைய வீட்டை இயேசு தேடி சென்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. சகைய வீட்டை, அது பாவி வீடு, உலகறிஞ்ச இவன் வீட்டுக்கு போறாரு என்றுதான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருந்த சகைய வீட்டை அந்த பட்டணத்தில், எரிகோ பட்டணத்தில் எத்தனையோ பேருடைய வீடு இருந்திருக்குமே, நல்லவர்களுடைய வீடெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து சகைய வீட்டை தேடி போனார். அல்லேலூயா. உன் வீட்டுக்கும் வருவார். பாவம் அக்கிரமம் ஏதோ நடந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நம்மை தாழ்த்தி இயேசுவே என் வீட்டில் வாரோன்னு சொன்னா இயேசு கட்டாயம் வருவார். ஆமென். அதனால நான் சொல்ல வர்றது, எதுவுமே தடை இல்லைங்க, நீங்க இயேசுவை கூப்பிடுங்கள். அல்லேலூயா. இயேசுவோடு பேசுங்கள், இயேசுவோடு நெருங்குங்கள், இயேசுவின் கிட்டே வாருங்கள். எதுவுமே தடை இல்லை, நீங்க தான் தடையை உண்டாக்கி வச்சிருக்கீங்க உங்க உள்ளத்துல. அந்த தடைகளை உள்ளத்தை விட்டு மாற்றிவிட்டு தைரியமா ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். எல்லாரும் இருக்கா, கூப்பிட்டு பார்ப்போம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இது என்ன பாக்கியம் தெரியுமா, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறது. பயப்படாதிருங்கள், தயங்காதிருங்கள். சின்ன பிள்ளைகள் நினைக்கலாம், நான் எப்படி இந்த பெரிய இயேசுகிட்ட பேசுவது, எங்க அப்பாட்ட சொல்லி பேசலாம், எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி பேசலாம். அப்படி இல்லை, நீ அப்பா கிட்ட கூட சில காரியம் பேச பயப்படுவ, ஆனா இயேசுகிட்ட எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அவர்கிட்ட பேசு, பேசும் பொழுதும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சும்மா அல்ல இயேசு இவ்வளவு எளிமை கோலம் எடுத்தது. ஆகவே நமக்காக, நாம் எல்லாரும் அவரண்டை வந்தடைவதற்காகத்தான் இந்த எளிமையின் வஸ்திரத்தை இயேசு குழந்தைக்கு சுற்றப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நான் இந்த பிரசங்கத்தை ரெண்டு கண்ணோட்டத்தோட சொல்லணும். ஒன்று, இயேசு நமக்காக இப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்தார். ரெண்டாவது, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாகிய விசுவாசிகளை, நமக்கு இந்த எளிமை வேணும் என்று சொல்லி முன்மாதிரி காட்டுவதற்குத்தான் இயேசு இந்த மாதிரி துணிகளில் சுற்றப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த எளிமையினால இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு உரிமை கிடைச்சில்லையா? அதே போல நாமும் எளிமையாய் வாழ்ந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். அல்லேலூயா. ஒருவேளை சிலரை கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து உலகத்தில் உயர்ந்த பதவிகளில் வைத்திருக்கலாம், அது சந்தோஷம். ஆனால் நீங்கள் அந்த பதவிகளில் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு தெரியணும், நான் எளிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை மிஞ்சின பதவியாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இயேசு எவ்வளோ பெரியவ, உலகத்தையே நியாயந்து இருக்கிற பொறுப்பை பிதாவானவர் அவர் கையில் கொடுத்துருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அவருடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது, அவருடைய ஆளுகை எல்லாம் எவ்வளவு மகிமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாரிசம். அல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு பதவி இல்லையே, அதுக்கு மேல ஒரு பட்டம் இல்லையே, ஒரு நாற்காலி, ஒரு சிங்காசனம் இல்லையே. அவ்வளவு பெரியவர் இவ்வளவு எளிமையா இருக்க முடியும்னா எனக்கும் எளிமையா இருக்க முடியும். ஆமென். ஆமா, என் அந்தஸ்து என்ன, நான் கீழே இறங்கி பழகினேன்னா என்ன ஆயிடும்? ஒன்னும் ஆயிடாது, நாலு பேருக்கு பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. உங்க பதவிக்கு ஒன்னும் ஆயிடாது, உங்க சிங்காசனம் ஒண்ணு கெட்டு போகாது. நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி பழகினீங்கன்னா நாலு பேருக்கு என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும். அல்லேலூயா. சிலர் ஐஸ்வர்யத்துல கொஞ்சம் உயர்ந்து இருப்பீங்க, மற்றவங்களை பார்க்கலாம் அதிகமான பணம் பொருள் செல்வம் இருக்கலாம், சரி, அதை கர்த்தருடைய மகிமைக்காக நீங்க வைத்து வாழுங்கள். அதே வேளையில அதன் நடுவிலும் எளிமை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. உள்ளத்தில் எளிமை, ஆவியில் எளிமை, இதை கர்த்தர் விரும்புகிறார். சிம்பிளிசிட்டி, சிம்பிளிசிட்டி. நம்ம ஒரு சிம்பிள் மேனாக எப்போ எவ்வளோ இருந்தாலும், நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ஐயா, அப்படி தான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஒரு கர்வம், ஒரு தலையை தூக்கிட்டு நடக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வரக்கூடாது. எவ்வளோ ஆண்டவர் உயர்த்துறாரோ அவ்வளோத்துக்கு ஒரு எளிமையாக வாழும்போது, இயேசு எளிமையாக இருந்தபோது மேய்ப்பர்கள் எல்லாம் ஓடி வந்து கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்மளோடும் எல்லாரும் பழகத்தக்கதாய், சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு நிலையில் இருக்கிற மக்கள் நம்மிடத்தில் உரிமையோடு பழகக்கூடிய அளவிலே
நம்முடைய வாசல் திறந்திருக்கணும். அதுதான் அந்த எளிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ஆவிக்குரிய விஷயத்தில் நல்ல வரங்கள் உங்களுக்கு இருக்கும், அதனால் நீங்கள் பெரியவர்களாய் சமுதாயத்தில் காணப்படுவீர்கள், நல்லது. ஆனால் அப்படி உள்ளவர்கள் இந்த எளிமையும் கூட உங்களுக்கு இருந்தால் தான் நிறைய பேருக்கு நீங்கள் பயன்பட முடியும். அல்லேலூயா. இயேசு அவ்வளோ பெரியவராக இருந்தோம், இந்த துணிகளில் சுற்றி படுத்திருந்த பொழுது மட்டுமல்ல, கடைசி மட்டும் எளிமையோடு தான் வாழ்ந்தார். அல்லேலூயா. எந்த இடத்துக்கும் போவார், அங்கே ஒருத்தன் கூடுறான், சீமோன் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும், அங்கேயும் போவார். அது பேதுரு அந்த வீட்டை ஒன்று விசாரிச்சுட்டுவார், நான் சாப்பிட போகலாமா, எப்படி எப்படிப்பட்ட ஆள், எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு. அதெல்லாம் கிடையாது, அவன் கூப்பிட்ட உடனே நான் வாரேன். அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி வர்றான், வேலைக்காரனை சோமாக்கணுமே, நான் வந்து சோமாக்குவேன். என்ன எளிமை. அல்லேலூயா. அவர் எந்த பெருமையும் பார்க்கல, எந்த புரோட்டோக்கால் அது இதுன்னு சொல்லுவார்களே, பெரியவர் வரணும்னா இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், அது ஒன்றுமே பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, நம்மை கர்த்தர் உயர்த்த உயர்த்த நமக்குள் இந்த எளிமை அதிகமாய் வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த எளிமையினால் நாம் ரொம்ப பிரயோஜனப்படுவோம், கர்த்தருடைய திட்டம் நமது வாழ்வில் நிறைவேற இந்த எளிமை ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நமக்கு அமையும். எளிமைக்கு மாறான காரியங்கள் உள்ள துளிர் விட தலையெடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய பயன்பாடு குறையும், தேவ திட்டம் நடக்காம போகும். அது ஒரு சுவர் மாதிரி நம்மையே கட்டி கட்டி கடைசியில் நம்ம உள்ள தனிமைப்படுத்தி சிறையிருப்பில் வைத்துவிடும். அதனால எளிமை என்பது இந்த மாதிரி தேவையில்லாத கோட்டை கட்டாம நம்மை கட்டுப்படுத்தாம இன்னும் விசாலமாய் விடுதலையாய் இருப்பதற்கு பயன்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அல்லேலூயா. இதான் இந்த விசேஷத்தை எளிமை என்று சொல்லுவது. இது நமக்கு வேண்டும். அடுத்தது வஸ்திரம் அணிவதிலும் ஒரு எளிமை வேண்டும். பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவ மக்கள் வஸ்திரம் அணியும் பொழுது அந்த வஸ்திரத்திலே எளிமையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்காதே என்று பைபிள் சொல்லுது. பேதுருவை கொண்டு பவுலை கொண்டு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார், விலை உயர்ந்த வஸ்திரம் சொல்லுங்க, விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்காதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆடம்பர வஸ்திரம் தரிக்காது, ஆடம்பர வஸ்திரம் தரிக்காது, அந்நிய தேசத்து வஸ்திரம் தரிக்காது, அலங்கோல வஸ்திரம் தரிக்காது, பிறருக்கு இடரல் உண்டாக்க பண்ணுகிற வஸ்திரம் தரிக்காது. ஒரு அல்லேலூயா. சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அர்த்தம் இருக்குது. ஒருக்கா கூட சொல்றேன், விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்காது, ஆடம்பர வஸ்திரம் தரிக்காது, அந்நிய தேசத்து வஸ்திரம் தரிக்காது, அலங்கோலமான வஸ்திரம் தரிக்காது, பிறரை இடற பண்ணத்தக்கதாய் வஸ்திரம் தரிக்காது. ஆணோ பெண்ணோ வாலிபனோ வாலிபு பிள்ளையோ எல்லாருக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா. எளிமை, எளிமை எல்லாத்திலையும் காட்டுங்க, வாழ்க்கையில காட்டுங்க, உங்க வஸ்திரத்திலையும் காட்டுங்க. ஆமென். வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் எளிமையை எளிமையை கடைபிடித்தால் அது ஒரு மகாபெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எளிமையின் வஸ்திரம், எளிமையின் வஸ்திரம். இது தானாக உள்ளங்களில் வரணும். யாரோ சட்டம் சொல்லி இப்படித்தான் வஸ்திரம் எடுக்கணும், இவ்வளவு ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடாது, அப்படி அல்ல. உன் உள்ளத்திலே அது வர வேண்டும். எனக்கு இது ஆடம்பரம் வேண்டாம். உன் மனசுல அது ஆடம்பரம் தோணியாச்சுன்னா ஏன் அப்புறம் அது திரும்ப பண்ணுகிற வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை உயர்ந்ததுன்னு சொன்னா அது இவ்வளவு ரேட்டா, அப்படி இல்லை. மனசுக்குள்ள தெரியணும், இது வேண்டாம் எனக்கு, இது விலை உயர்ந்தது, இது இது அலங்கோலமா இருக்க, இது சரியில்லையே, வேண்டாம். இது அடுத்த ஆள் பார்க்கும்போது அவருக்கு இடரெல்லாம் மாறிடுமே, அது சரியில்லையே. இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் உங்களுக்குள் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களை, இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வஸ்திரம் அன்னைக்கு அவருக்கு எவ்வளவு மேன்மையான வஸ்திரம் உடுத்தி இருக்கலாம், உலகமே அவருடையது, எல்லாமே அவருடையது. ஆனா பாருங்க, அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒரு எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல பாட்டு உண்டு, எனக்கு பாட தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு முயற்சி பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளை தேடி வந்த இயேசு
என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. விலைமதியா வஸ்திரங்கள் விதவிதமாய் குவிந்திருந்தோம், விலைமதியா வஸ்திரங்கள் விதவிதமாய் குவிந்திருந்தோம், கந்தலாடை அணிந்தார் ஐயா. இது விந்தையான மகிமை ஐயா, கந்தலாடை அணிந்தார் ஐயா, இது விந்தையான மகிமை ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. அல்லேலூயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு, அதனால தான் நாம பாக்கியம் பெற்றோம். நாமும் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரோடு வாழ்வோம், எல்லாரோடு பழகுவோம், அந்த எளிமையை தரித்து கொள்வோம். அல்லேலூயா. ரெண்டாவதாக இயேசு தரித்த இன்னொரு வஸ்திரம் யோவான் சுவிசேஷம் 13:4-5 ஆகிய வசனங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும், அவர் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருமுறை ஒரு சீலையை கட்டி கொண்டு, சீலைன்னா தமிழ் வார்த்தையில் சாரின்னு அர்த்தம், ஆனால் இது வந்து டவல், டவல் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சரியாக கொடுத்துருக்கு, டவல். அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு டவலை உடுத்தி கொண்டு சீஷர்களுடைய பாதங்களை என்ன செய்தார், கழுவினார். அந்த சீஷர் பாதம் கழுவின அந்த நிகழ்ச்சியில் அவர் அணிந்த வஸ்திரத்தை பாருங்கள், ஒரு டவல், ஒரு டவல், ஒரு சீலையை கட்டி கொண்டார். இது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி துணிகளால் சுற்றப்பட்டு இருந்த இயேசு எளிமைக்கு அடையாளமாக இருந்தாரோ, அதே மாதிரி இந்த சீலையை சுற்றி கட்டி கொண்டு பாதங்களை, சீஷருடைய பாதங்களை கழுவின பொழுது அவர் வெளிப்படுத்தினது தாழ்மை. அல்லேலூயா. இந்த தாழ்மை நமக்கு மிக முக்கியம் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ரெண்டொரு வார்த்தைகளை நான் சொல்லும்படி ஆய் விரும்புகிறேன். தாழ்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எப்பொழுதுமே தாழ்மை நமக்குள் இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக தாழ்மை. தாவீது ராஜா, எசேக்கியா ராஜா, நினிவேயின் ராஜா மற்றும் நினிவேயுடைய மக்கள், இவங்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும் பொழுது ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம், தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தணும்னா இதயத்தை மட்டும் தாழ்த்துவதல்ல, அவங்க அணிந்திருக்கிற வஸ்திரத்தையும் கூட மாற்றிவிட்டு சாக்கு, சாக்கு வஸ்திரத்தை உடுத்துவார்கள், சாம்பலை போட்டு சாம்பலுக்கு மேலே போய் உட்காருவார்கள். அப்போ அவ்வளவு தூரம் மனதில் இருக்கிற தாழ்மையோடு தங்கள் வஸ்திரத்திலும் ஒரு தாழ்மையை காட்டி தங்கள் இருக்கிற இடத்துல கூட கொஞ்சம் குப்பையை வாரி போட்டு அதுக்கு மேலே என்ன செய்கிறாள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலும் ஒரு தாழ்மை, அந்த வஸ்திரத்திலும் ஒரு தாழ்மை, மனதிலும் தாழ்மை. அல்லேலூயா. ஒரு ஐயா என்கிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், அவர் எழுத்தின்படி அப்படி அடிக்கடி ஜெபம் பண்ணுவாராம். அவர் வீட்டுக்கு நானும் போயிருக்கிறேன். நல்ல அந்த காலத்திலே நான் பளிங்கு தர போட்ட அருமையான வீடு, அந்த அவருக்கு ஜப அறையில் அந்த பளிங்கு தரைக்கு மேலே கொஞ்சம் சாம்பலை போட்டு சாக்குவஸ்திரம் கொடுத்துட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவாராம். எனக்கு முதல்ல கேட்டோன்னே என்னடான்னு விகற்பமாக இருந்தது. ஆனால் சரி, என்ன அவருக்கு அப்படி ஒன்று தோணுது, நல்லது தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரிய மனுஷன், ஆனால் பாருங்க, அவருக்கு சில முக்கியமான காரியம் வரும் பொழுது உண்மையிலே அவர் தன்னை தாழ்த்தி அப்படி ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார். அல்லேலூயா. எனவே நமக்கு எளிமையோடு கூட இந்த மனத்தாழ்மை மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. மனசிலே ஒரு தாழ்மை இருக்கணும், அதுக்கு எதிரடையான பெருமை, அகந்தை, ஒரு கர்வம் போன்றவைகள் எழும்ப இடமே கொடுக்கக்கூடாது. அது கொஞ்சமாக எழும்பினாலும் வாழ்க்கையில் தீமையைத்தான் செய்யும், நம்ம வாழ்க்கையை அழிக்கும், நம்ம வாழ்க்கையை நாளைக்கு துன்புறுத்தும். அதுதான் இந்த பெருமை, இந்த அகந்தை, இந்த கர்வம் போன்றவைகளுடைய விஷயம்.
பைபிள் முழுசும் சரித்திரத்தில் அதை தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். எந்த ஆட்கள் பெருமைப்பட்டாங்களோ அவங்கள எல்லாம் ஆண்டவர் தட்டி இருக்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனை அப்படியே வளர விட மாட்டார், தட்டிடுவார். பெருமை, அந்த லூசிபருக்குள்ள எழும்பின பெருமை அநேக மனுஷர்களுக்குள்ள எழும்புது. எழும்ப எழும்ப அடிதான் விழுமே தவிர பெருமையினால நீ உயர்ந்துகிட மாட்டாய், மாட்டாய். அல்லேலூயா. நம்மளை நாம என்ன செய்ய முடியாது, உயர்த்தி கொள்ள முடியாது. நாம் எவ்வளவு கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குகிறோமோ ஏற்ற வேளையில் அவருடைய பலத்த கரம் என்ன செய்யும், உயர்த்தும். அடங்க அடங்க தான் உயர முடியும். தாழ்மைப்பட தாழ்மைப்படத்தான் கர்த்தர் என்ன செய்வாரு, உயர்த்துவார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எளிமையை போல தாழ்மை. சரி, இப்படி இயேசு தாழ்மைப்பட்டதுனால தான் நமக்கெல்லாம் வாழ்வு இல்லையா. அல்லேலூயா. அவர் தாழ்மை இல்லாமல் அப்படியே தேவன் என்கிற ஒரு மேன்மையில், ஏன்னா தேவனுக்கு பெருமை உரியது, நமக்கெல்லாம் பெருமை இருக்கக்கூடாது. அவருக்கு பெருமை என்பது என்னது, அவருக்குள்ளது அது, அந்த மகிமை அந்த பெருமை என்பது அவருக்குள்ளது. ஆனால் அதையே திறந்து தான் அவர் எப்படி பண்ணார், தாழ்மைப்பட்டு வந்தார். அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்தினார். பிலிப்பியர்ல சொல்லியிருக்கு, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாமே எப்படியெல்லாம் தாழ்த்தினார், மனுஷரூபமானார். அப்புறம் அவர் மரணத்தை ருசி பார்த்தார், சிலுவையில் மறிக்கும் அளவுக்கு தன்னை அவர் தாழ்த்தினார். அதனால் பிதாவானவர் அவரை உயர்த்தி 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 தன் வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, தாழ்மை மிகவும் முக்கியம். குறிப்பாக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சிட்டாரா, உடனே நம்ம செக் பண்ண வேண்டியது, நான் தாழ்மையோடு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும். எவ்வளவு கர்த்தர் என்னை உயர்த்துகிறாரோ அவ்வளவு என் உள்ளம் என்ன செய்யணும், தாழ்மைப்படணும், தாழ்மைப்படணும். இது மிக முக்கியம். ஸோ கிறிஸ்துவின் தாழ்மையினால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல நாமும் தாழ்த்தும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கும் அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது இந்த எளிமை தாழ்மை இவைகள் தான் அதனுடைய அடிப்படை. பொதுவாக உலக தலைமைத்துவங்கள் லீடர்ஷிப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் பெருமையாக இருப்பார்கள், தங்களை மிகவும் உயர்த்தி வைத்து கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கடைசி மட்டும் யாவரோடும் இருந்தார். அல்லேலூயா. இந்த சீலையை கட்டி கொண்டு சீசருடைய பாதத்தை கழுவினது ஆரம்ப ஊழியத்தில் அல்ல, அவருடைய ஊழியம் நிறைவடைகின்ற முதிர்ந்த அனுபவத்திலே. அல்லேலூயா. அவருடைய ஊழியம் அத்தனை மகிமையாய் செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்து வருகிற சிலுவைக்கு போகக்கூடிய அந்த கடைசி பஸ்காவை அருந்துவதற்கு முன்னதாகத்தான் இப்படி திடீரென்று இப்படி ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அந்த சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம். அப்போ ஊழியத்திலே உயர உயர, ஜீவியத்திலே உயர உயர, தொழிலே உயர உயர, பதவிகளில் உயர உயர, எதில் உயர்ந்தாலும் மனசிலே தாழ்மை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பெருமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. சில பாருங்க, தங்கள் வீட்டை பற்றி பெரிய பெருமை, தங்கள் குடும்பத்தை பற்றி பெருமை, தங்கள் ஜாதியை பற்றி பெருமை, தங்களுடைய பண அந்தஸ்தை பற்றி பெருமை, முன்னோர்களை பற்றி பெருமை. ஒரு பெருமையும் வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா. உங்க பேச்சிலேயே சிலருக்கு வந்துடும், என்கிட்டயா வந்து இப்படி பேசுனா, ஏன் இப்படி பேசுனேன்னு கேட்டால் நியாயமானது, என்கிட்டயான்னு சொல்லும்போது அங்கே என்ன வருது, ஏய் நான் யார் தெரியுமா, நீ ஏன்கிட்ட வந்து இப்படி பேசுனியா, புரியுதா, அதுக்குள்ள கிடக்குது, திடீர் திடீர்னு வந்துடுது. அதனால நம்ம அதிகமாக தாழ்மையை தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன். தலைவர் அல்லது குருவானவருடைய பாதங்களை சீசர்கள் கழுவுவார், அது இயற்கை, அது உலகத்தில் உள்ள விஷயம். சில மதங்களில் குருவுக்கு காலில் பாலை ஊற்றி அதை குடிக்கிறான், அவர் காலை பால்னால் கழுவி இவன் குடிக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பாருங்க. ஆனால் அந்த உலகத்தில் கர்த்தர் வந்து அந்த பெரிய மேன்மை அவருக்கு அந்த ஊழியத்தில் கடைசின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் அவர் ஒரு மேன்மையாக நிற்கிறார். இந்த சீஷர்களுக்கும் அவர் மிக மேன்மையாக நிற்கிறாரு. அப்போ அவர் இவங்க பாதங்களை கழுவி ஒரு புதிய காரியத்தை காண்பித்து தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் சபைகளில் அந்த பாதம் கழுவுதல் என்கிறத நம்ம வைக்கிறோம். அதை வைக்கும் பொழுது அதை உண்மையாக நம்ம செய்யணும். அது எதுக்கு, இந்த தாழ்மையை நாமும் கற்றுக்கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா.
அதனால யாரோ ஒருத்தர் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட பிடிச்சிட்டு போய், ஃப்ரெண்ட் இவர் தான் எனக்கு நண்பர், அவரை பிடிச்சிட்டு போய் கால் கழுவ கூடாது. யாரோ அந்த சமயத்தில் கிடைக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும், போய் கால்களை கழுவணும். அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவோம், யாராவது சண்டை போட்டிருந்தீங்களா, யாருக்குள்ளேயாவது ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா, அன்னைக்கு ஒப்புரவாயிட்டு அந்த ஆளுக்கு காலை என்ன செய்யுங்க, கழுவுங்கன்னு சொல்லுவோம். அது ஒரு நல்ல பழக்கம். மற்றபடி யாருனாலும் சரி, யாருனாலும் சரி, நாருடைய காலை தான் கழுவணும் அப்படி கிடையாது. ஊழியக்காரர் ஊழியக்காரருடைய கால் தான் கழுவணும் அப்படி சட்டமே கிடையாது. பாஸ்டர் ஒரு பாஸ்டருக்கு ஒப்பான இன்னொரு பாஸ்டருக்கு காலை தான் கழுவணும் அப்படி கிடையாது. இல்லாமல் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவுன் தான் சொன்னார். அல்லேலூயா. எனவே அதில் கூட தாழ்மை, தாழ்மை எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். இந்த தாழ்மையும் எளிமையும் வந்தாலே கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு அடிப்படையாக இவைகள் அமைந்துவிடும். அல்லேலூயா. எளிமையும் தாழ்மையும் இருக்கிற இடத்துல, சிம்பிளிசிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ், இந்த ரெண்டும் இருக்கிற இடத்துல மற்ற நல்ல சுபாவங்கள் தானாக நிற்கும், நிலை நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிற்கும், சந்தோஷம் நிற்கும், சமாதானம் நிற்கும், பொறுமை நிற்கும். எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக இருக்கக்கூடியது அன்பு தான். அந்த அன்போடு சேர்ந்து ஒரு பேஸாக இருக்கக்கூடாது எளிமையும் தாழ்மையும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இந்த எளிமையும் தாழ்மையும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தரும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சீலையை தன்னுடைய இடுப்பிலே கட்டி கொண்டு சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. தாழ்மையின் மேன்மை நீ கண்டிடவே பன்னீரு சீஷர் பாதம் கழுவி, தாழ்மையின் மேன்மை நீ கண்டிடவே பன்னீரு சீஷர் பாதம் கழுவி, பாவ உலகில் இஷ்டமில்லை சாய்ந்திடவு, பாவ உலகில் இஷ்டமில்லை சாய்ந்திடவு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட, தாமே வழியும் சத்தியமோ ஜீவனோமே, தாமே வழியும் சத்தியமோ ஜீவனோமே. அல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பான வஸ்திரம் தரித்தது. மத்தேயு 27:28, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. அல்லேலூயா. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த உடனே போர் வீரர்களுடைய கையில் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். உடனே அந்த போர் வீரர்கள் அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு ஒரு சிவப்பான அங்கியை உடுத்தி முட்கிரீடம் வைத்து அடித்து பயங்கரமாக இம்சைப்படுத்தி பரியாசம் பண்ணி ரொம்ப தீமை செய்தார்கள். அதுதான் இந்த ஸ்கார்லட் ரோப், சிவப்பான மேலங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு சிறு பிள்ளையாய் துணிகளில் சுற்றப்பட்டிருந்தது எளிமை காட்டுது. இயேசு சீலையை இடுப்பிலே சுற்றி கொண்டு சீஷர் பாதங்களை கழுவின தாழ்மையை காட்டுகிறது என்றால், இந்த சிவப்பங்கி தரித்தது பாடுகளை காட்டுகிறது. அல்லேலூயா. பயங்கரமான பாடு, அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு சிவப்பு அங்கியை போட்டு அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், காரி உமிழுகிறான், அத்தனை இம்சையும் படுத்துகிறான். பாடுபடுகிறதுக்குன்னே இப்படி ஒரு வஸ்திரத்தை அவருக்கு உடுத்து வைத்திருக்கிறான். இந்த சிவப்பு இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். சிலுவையில் தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார். ஆனால் என்ன, எப்போ போர் வீரர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அப்படி அப்பமே முட்கிரீடத்தை வச்சு அப்பமே அடித்து கசையடி அடித்து இரத்தம் சிந்த வைக்க ஆரம்பிச்சிட்டானே. அல்லேலூயா. இவ்வளவு பயங்கரமான பாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் ஒரு பகுதி விடாமல்
அத்தனை பகுதியின் தலையிலிருந்து பாதம் வரைக்கும், தலையில முட்கிரீடம், பாதத்தில் ஆணி, ஒரு இடம் விடாம அடியும் கசையடியும் நிந்தையும் அவமானமும் பரியாசமும் அவர் அடைந்தார் நமக்காக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பாடுகள் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இயேசு இத்தனை பாடுகள் சகித்தது நமக்கு தெரியும், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து விடுவிப்பதற்காக. அல்லேலூயா. இயேசு எதுக்காக பாடு அனுபவித்தார் சிலுவையில் சொல்லுங்க. ஏன் வெளியே சத்தமா சொன்னா கஷ்டமா? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமா, நமக்கு பாவ மன்னிப்பை தரும்படி சொல்லுங்க. நமக்கு பாவ மன்னிப்பை தரும்படி. இரண்டாவது, இயேசு எதற்கு பாடுபட்டார்? அவருடைய தழும்புகளால் குணமானோம்னு சொல்லியிருக்கு. அவர் பட்ட பாடுனால் நமக்கு என்ன உண்டாச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். மழை வெளியே தானே பெய்யுது, உங்க மேல பெய்து குளிர பண்ணிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிர்ந்து போனவர்கள் போல சொல்லாதீங்க. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காய் பாடுபட்டார். இதெல்லாம் காணா பாடமா படிச்சிருக்கணும், பிறருக்கு சொல்லி கொடுக்கணும், நாமளும் அடிக்கடி அறிக்கை பண்ணி விடுதலை அடையணும். அதுக்கு தான் சொல்றேன், இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காய் பாடுபட்டார். எதுக்கு? பாவ மன்னிப்புக்காக சொல்லுங்க. இரண்டாவது, தெய்வீக சுகத்துக்காக. நல்லா சொல்லுங்க, தெய்வீக சுகத்துக்காக. மூணாவது, சாபத்தை மாற்றுவதற்காக. அடுத்தது, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக. சமாதான கேடுகளை மாற்றுவதற்காக. பாதாளத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக. இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கள். திரும்ப சொல்றேன், மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இது அடிக்கடி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. பிற மக்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இதுதான், அடிப்படை சுவிசேஷம் இதுதான். இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார், இயேசு உன் நோய்களை குணமாக்குவார், இயேசு உன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், இயேசு சாத்தானின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவார், இயேசு சமாதான கேடுகளை எல்லாம் மாற்றுவார், இயேசு பாதாளத்துக்கு செல்லாமல் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தாங்க இத்தனை பாடுகள். ஏன்னா அன்றைக்கு ஆதாம் ஏவாள் சிம்பிளா ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, மொத்தமா மனுக்குலத்தை சாத்தாங்கையில வித்தே போட்டாங்க. சாப்பிட்டது ஒரு பழம்தான், கடிச்சது ஒரு கடியாத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு கடியே மொத்தத்தையும் அடிமை ஆக்கிட்டு பாருங்க. ஆனா இயேசு அதுக்கு அப்புறம் எத்தனை பாடுபட்டு விடுவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பாடு, எத்தனை பாடு. இத்தனை பாடுகளுக்கும் ஒரு அடையாளம் தான் இந்த சிவப்பான அங்கி. இந்த சிவப்பான அங்கி இயேசு தரித்து நிற்கிறார்னா, உனக்காக ரத்தம் சிந்த ஆயத்தமாய் நிற்கிறேன். அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, பாவத்தில் சிக்கி தவிக்கிற மகனே, மகளே, சாபத்தில் சிக்குண்டு கிடக்கிற மகனே, மகளே, வியாதியின் அகோரத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, சமாதான கேடுகளால் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்கிற என் மகனே, என் மகளே, இந்த பிசாசுடைய அதிகாரத்தினால அலைக்கழிக்கப்பட்டு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் காணாம விடுதலை காணாம சிக்கி தவிக்கிற என் மகனே, என் மகளே, கண்ண மூடுனா ஐஸ்வர்யான போல பாதாளத்துல கண்ணை திறக்க வேண்டிய பரிதாபத்தில் வாழ்கிற என் மகனே, என் மகளே, உன்னை விடுவிக்கத்தான் இத்தனை அடிகள், இத்தனை வேதனைகள், இத்தனை நிந்தைகள், இத்தனை அவமானங்கள். இந்த சிவப்பங்கி அதுக்குத்தான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு இவ்வளவு பாடுபட்டு நமக்கு இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல, இதை நம்ம அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒரு அல்லேலூயா. இல்லை வேண்டாம்னா நான் விட்டுறேன் பிரசங்கத்தை. இது சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி பழைய பாடத்தை சொல்லாரு. பழைய பாடத்தில் பாசானியலா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு நல்ல விடுதலை, இப்போ பாவத்தின் போராட்டம் எல்லாம் இல்லை, நல்லா ஜெயமா இருக்குன்னு சொல்றீங்களா? எல்லாம் வியாதி இயேசு ஜெயமாக்கிட்டாருன்னு சொல்றீங்களா? சாசை எல்லாம் துரத்தியாச்சு, இப்போ ஒருத்தனும் பக்கத்தில் வர முடியாதுன்னு சொல்றீங்களா? இன்னும் பயங்கர சமாதானம், யார் என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் அப்படி சொல்றீங்களா? இப்போ இல்லைன்னா பாஸ் ஆகலாம், திரும்ப திரும்ப படிக்கணும்ல. அல்லேலூயா. இது பாஸ் ஆனியலோ ஆகலையோ இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, இதுதான் அடிப்படை. அல்லேலூயா. இது இல்லாம இன்றைக்கு மக்கள் தவிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு சொல்லணும்னா முதல்ல நாம அறிந்து அனுபவித்து சொல்லணும் கர்த்தர் நல்லவர் என்பதை. சொல்லுங்க, ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை. ருசித்து பா, நீ ருசிச்சுட்டு சொல்லு நல்லா இருக்குன்னு சொல்லு. அல்லேலூயா.
அப்போ நீ முதலாவது பாவத்திலிருந்து முழுவதும் விடுதலை ஆகு, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகு, வியாதியிலிருந்து விடுதலை ஆகு, சாசனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகு, சமாதான கேடுகளிலிருந்து விடுதலை ஆகு. இன்னைக்கு கண்ண மூடினாலும் பரதீசில இருப்பேன் என்று சொல்லுகிற நம்பிக்கைக்குள்ள வாருங்கள். அல்லேலூயா. இப்படி ருசித்து பிறருக்கு அதை சொல்லுங்க. சொல்ல சொல்ல அநேகர் இதை அனுபவிக்க வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. இயேசு நமக்காக இந்த சிவப்பங்கி தரித்தவராய் அன்றைக்கு அந்த பிலாத்துக்கு முன்பாக, அந்த போர் வீரர்களுக்கு முன்பாக தன்னைத்தானே அடிமையை போல ஒப்பு கொடுத்து, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல சத்தமிடாதிருந்து எல்லாம் அனுபவித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒன்று கூட நான் எஸ்கேப் ஆகி போகக்கூடாது. நான் எஸ்கேப் ஆனேன்னா என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய விடுதலை போயிடும். நூற்றுக்கு நூறு பிதா எனக்கு என்னெல்லாம் அடி வச்சிருக்காரோ, தாடி முயற இழுக்கிறானோ, மண்டையில் இந்த தலையில் இந்த முன்முடியை வச்சு குத்துறானோ, ஈட்டியை வச்சு குத்துறானா, அணியை வச்சு அடிக்கிறானா, துப்புறானா வைக்கிறான், என்னும் செய்யப்பா என் பிள்ளைகள் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. பிதாவானவர் இந்த பாவ மன்னிப்புக்காக, சாப விமோசனத்துக்காக, தெய்வீக சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலைக்காக, பாதாளத்து போன்றவர்கள் பரதீசுக்கு வருவதற்காக நான் என்ன செய்யும்படி என்னை அனுப்பினாரோ அத்தனையும் செய்ய ஆயத்தம். அதுக்குத்தான் அந்த சிவப்பங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட சொல்றேன், சில வேளை நமக்கும் கொஞ்சம் சிவப்பங்கி தரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. இயேசு எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார், நான் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாருங்க, அந்த பிரின்சிப்பிள் ஆண்டவர் வச்சிருக்கார். ஒரு குடும்பம் நல்லாகணும்னா அதற்கு ஒருத்தர் தன்னை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, இல்லையா? ஒரு வேலை ஸ்தலம் வளர்ந்து வரணும்னா அதுக்கு ஒருத்தர் தன்னை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. எந்த விஷயம், ஒரு சபை வளர்ச்சி அடையணுமா ஒரு சிலர் தியாகம் பண்ணணும். தியாகம் இல்லாமல், பாடு சகிக்காமல் ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு முன்மாதிரி ஆண்டவர் காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்க வேலை தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட, பல பாடுகளை நீங்க சகிக்கணும். உங்க ஆவிக்குரிய ஜீவியம் மேன்மையடைய பிரகாசம் அடையவும் சில பாடுகளை கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பின் அதிபதியையே பல உபத்திரவங்கள் வழியாய் நடத்தி பூரணப்படுத்துவது அவருக்கு சித்தமாயிருந்தது என்று எபிரேயர்ல படிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவே பட்டப்பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர்ல படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ரட்சிப்பின் அதிபதியாய் மாறுவதற்கு அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரவங்கள். அப்போ நமக்கெல்லாம், ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா மாறணும்னா அதுக்கு உபத்திரவங்கள் இருக்கு, அதற்கு பாடுகள் இருக்கு. அல்லேலூயா. ஒரு தொழிலுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்மளை போட்டு உருவாக்குறார், அதுக்கு பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஊழியத்துல நம்ம நல்லா பயன்படணும், அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மை சில உபத்திரவங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக நடத்துகிறார். சோ நமக்கு அடிக்கடி சிவப்பங்கி தரிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த சிவப்பங்கி அநேகருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. நான் தரிக்கிற சிவப்பங்கி என்னை சூழ்ந்திருக்கிற பலருக்கு நன்மையாய் முடிய போகிறது. அல்லேலூயா. எனவே பாடுகள் சகிக்கிற விஷயத்திலே தேவ மக்கள் ஒருபொழுதும் சங்கடப்படாதீங்க. ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி கொண்டிருக்காதிருங்கள். பாடுகளை சகிக்கும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடு சகித்தபடியினால் இன்றைக்கு நாம் அந்த பாடுகள் அத்தனையிலிருந்து விடுதலையாயிருக்கிறோம். நம்முடைய மக்கள் வாழ்வதற்காய், உயர்வடைவதற்காய் நாமும் சில பாடுகளை சகிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடு என்னை அழைத்தீ. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடு பரணி அன்பாய் அழைத்தீர். வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் மறந்து நான் இயேசுவி உம்மை பின் செல்ல. வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் மறந்து நான் இயேசுவி உம்மை பின் செல்ல. அன்பீதுவீர்
அழைத்த பேரன்பீதுவே அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே அல்லேலூயா. நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 23-24. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொரு பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வஸ்திரத்தை 4 பங்காக கிழித்து எடுத்துக்கொண்டார்கள் போர்ச்சேவகர்கள். அவருடைய அங்கியை எடுத்தார்கள். கிழிக்கலாம் என்று பார்த்தால் அது ரொம்ப அழகானதா, நல்லா இருந்துச்சு, ஒரே தையலா இருந்துச்சு. அதனால அதை நம்ம கிழிக்க வேண்டாம், சீட்டு போட்டு யாருக்கு வருமோ எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரத்தை அங்கியை எல்லாம் இழந்தவராய் நிற்கிறார். சிலுவைக்கு போகிறார். சிலுவையில் அறைந்த பின்பு இதை செய்தால்னு சொல்லும். அப்போ அதை கலட்டி கொண்டு சிலுவையில் அறைந்தார்கள். இது வெறுமையை காட்டுகிறது. வெறுமை, வெறுமை. அவருடைய வஸ்திரம் நமக்கு எளிமையை காட்டினது, தாழ்மையை காட்டினது, பாடு செய்யத்தலை காட்டினது. இப்பொழுது வஸ்திரம் போச்சு, அங்கியும் போச்சு, ஏதோ ஒரு துண்டை கட்டி சிலுவையில் அரைந்து போட்டிருப்பானு. எந்த வஸ்திரம் இல்லை, அங்கி இல்லை. அதை பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள், சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள், வெறுமையாக்கி விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு முழுவதும் வெறுமையாக்கப்பட்டார். முழுவதும் வெறுமையாக்கப்பட்டார். இவர் யார்? ஆதாம் ஏவாள் தங்கள் மகிமையின் வஸ்திரத்தை இழந்து நின்ற பொழுது தோல் உடைகளை அவர்களுக்கு செய்து கொடுத்தவர். அல்லேலூயா. வஸ்திரம் தரிப்பிக்கிற கர்த்தர். பிசாசு வஸ்திரத்தை கலத்துறதே அவனுக்கு வேலை, வஸ்திரத்தை உரியறதே அவன் வேலை. இன்னைக்கு எல்லாரையும் நிர்வாணமாக்கிட்டே இருக்கான். எழுத்தின்படியும் அப்படி ஒரு கூட்டத்தை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறான். நிர்வாணமாக ஊர்வலம் போகிறாங்க. பிரிட்டனில் நடந்த விஷயம் இது. அப்போது பிசாசானவன் எப்பொழுதுமே வஸ்திரத்தை உரிகிறதுலே அவன் இருப்பான். மணிப்பூரில் நடந்த பார்த்தீங்களா, என்ன பயங்கரம். இதெல்லாம் பிசாசின் கிரியை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ வஸ்திரம் தரிப்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இந்த மாவட்டத்தில் கூட பழைய சரித்திரம், பெண்கள் வஸ்திராணிய கூடாது என்று உயர் ஜாதியினர் கீழ் ஜாதியினர் பெண்களை வஸ்திராணியக்கு இடம் கொடுக்க மாட்டார். நம்முடைய ஆட்கள் எல்லாம், முன்னோர்கள்லாம் அப்படி தான் இருந்தார்கள். அவளுடைய அவளுக்கு மேலாடை அணியக்கூடாது பெண்களுக்கு. என்னென்னமோ பண்ணி கஷ்டப்படுத்தினார்கள். அப்பொழுதும் கர்த்தருடைய அன்பினால் ஏவப்பட்ட மிஷனரிகள் மூலமாகத்தான், இல்லை பெண்கள் மேலாடை போட நீ உரிமை கொடுக்கணும்னு சொல்லி போராடி சட்டம் இயற்ற வச்சு இன்னைக்கு நாமெல்லாம் நல்ல வஸ்திரம் தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்பொழுதுமே வஸ்திரம் தரிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த தலைமுறைகள் எல்லாம் படிக்கணும். நம்ம மூதாட்டிமார் எல்லாம் அன்னைக்கு மேலாடை உடுக்க அனுமதி இல்லாமல் எவ்வளவு சங்கடத்தோட பரிதாபத்தோட நடந்த இடங்கள் இதெல்லாம். இன்னைக்கு உங்களுக்கு வஸ்திரம் தரிக்க ஆண்டவர் தந்திருக்கிறார். இது இதில் நீ போய் அலங்கோலமாக வஸ்திரம் தரிக்காது. அங்காங்கு ஒரு சரீரத்தின் அவயவங்களை வெளிக்காட்டத்தக்கதாய் வஸ்திரம் தரிக்காத. ஒரு நாள் எவ்வளவு பயங்கரமாய் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் நம்மளை வஸ்திரம் தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரியாதை, அந்த மதிப்பு நமக்கு தெரியணும். நம்ம ஒழுங்கா வஸ்திரத்தை நல்ல முறையில் தரிக்கணும். அல்லேலூயா. எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் 8 வசனம் என்று எனக்கு ஞாபகம். எருசலேமே, நீ பருவகாலத்தில் பலரால் தீமை செய்யப்பட்டு உன் இரத்தத்திலே வஸ்திரம் இல்லாமல் நீ வழியிலே கடந்தாய், நான் உன் அருகே கடந்து போனேன்,
என் வஸ்திரத்தால் உன்னை மூடினேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அது எசேக்கியேல் 16 எருசலேமை பற்றி 2 உவமைகள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் சொன்ன உவமை என்னன்னு சொன்னா, நீ சின்ன வயசுல உனக்கு நீ பறந்த பொழுது தொப்புள் கொடி அறுக்கப்படாம உன் ரத்தத்துல நீ கிடந்தாய், நான் தான் வந்து உன்னை எடுத்து உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நீ என்னுடையவளாய் வளர்ந்தாய், ஆனா பருவ காலத்திலே திரும்பவும் நீ கெட்டவர்களோடு சேர்ந்து கெட்டு அழிந்து இரத்தத்திலே கடந்தாய். திரும்ப நான் உன் அருகே நடந்து வந்த பொழுது நீ வஸ்திரமும் இல்லாம அலங்கோலமா கடந்ததை நான் பார்த்தேன், என் வஸ்திரத்தினால் உன்னை மூடினேன் சொன்னார். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை காட்டுகிறதுக்கு ஆண்டவர் சொன்னது, முழு இஸ்ரவேல் முழு எருசலேம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பிசாசு கையில் அகப்பட்டு அவன் எல்லாம் உறிஞ்சி போட்டு எல்லாம் அலங்கோலமாக்கி மோசப்படுத்தி கடைசியில் நடுத்தருவில் விட்டு போனான். அதான் பிசாசின் கிரியை. அவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அப்போ ஆண்டவர் சொல்லார், நான் தான் அவன் பக்கமாக வந்து உன் பரிதாபத்தை பார்த்து என் வஸ்திரத்தினால் உன்னை மூடினேன். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு வஸ்திரம் தரித்தவர். எருசலேமின் வீழ்ச்சியிலே அந்த எருசலேம் மக்களுக்கு வஸ்திரம் தரித்தேன், அதாவது வாழ்க்கையை திரும்ப தூக்கி நிறுத்தினேன். இப்படியெல்லாம் செய்த கர்த்தர் இன்றைக்கு வஸ்திரம் இல்லாதவராய், அங்கி இல்லாதவராய் சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளோ மகிமையான வஸ்திரம் உள்ளவர்னு நான் முதல்ல சொன்னேன். அவருக்கு இந்த நிலைமை. அவர் எத்தனையோ பேருக்கு வஸ்திரம் தரிப்பித்தவர்னு சொன்னேன், அவருக்கு இந்த நிலைமை. ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை நம்ம நல்லா தரிக்கிறதுக்கு தான் அவர் இப்படி வஸ்திரமற்றவராய் தொங்கினார். அல்லேலூயா. எப்பவுமே பைபிளில் வஸ்திரம் சொல்றது ஞானார்த்தமாக வாழ்க்கையை தான் பேசும், வாழ்க்கையை குறித்து சொல்லும். அப்போ நம்ம வாழ்க்கைகள் இன்றைக்கு வாழ்விழந்தவர்களாய், வாழ்வு நலிந்தவர்களாய், வாழ்வற்றவர்களாய், வாழ முடியாதவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் வாழ வைக்க, நமக்கு வஸ்திரம் தரிப்பிக்க, நம்மை வாழ வைக்க தான் ஏசு வஸ்திரம் இல்லாதவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் வெறுமையை அனுபவித்து நம்மை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொரிந்தியர்ல சொல்லி இருக்கு, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் எல்லாம் இருந்தவராய் இருந்தோம், சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு என்ன இருந்தது? அவருக்கு ஒரு முகவரி உண்டா? அவருக்கு ஒரு சொந்த வீடு உண்டா? தலை சாய்க்க இடம் உண்டா? என்ன இருந்தது? அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது யோசித்து பாருங்க, ஒரு கல்லற பூமி உண்டா? அவருக்கு சரீரத்தை இறக்கி கொண்டு வைக்கிற சொந்த கல்லற பூமி உண்டா? எதுவுமே கிடையாது. கடைசியில் ஒன்றுமே இல்லை, வஸ்திரமே இல்லை. அதையும் பிடுங்கிக்கிட்டான், அதையும் பங்கு போட்டுக்கிட்டான், அங்கேயே சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டான். என் இயேசு தன்னை முற்றிலும் வெறுமையாக்கி சிலுவையில் நமக்காக தம்மை ஊற்றினார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம், இந்த முன்மாதிரி நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. உலகத்தில் சம்பாதிப்பதே நம்முடைய நோக்கமா? உலகத்தில் இருக்கிறதுக்கு மேலே எல்லாம் கூட்டுகிறது நம்முடைய நோக்கமா? இல்லை. நாம் உலகத்தில் எதை இழந்தாலும் எதில் வெறுமையானாலும் பரம எருசலேமில் பொக்கிஷம் சேர்ப்பது தான் நம்முடைய விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் தருகிற சொத்து, சுகங்கள், பணம், பொருள், செல்வம், வசதி, வாய்ப்பு எல்லாத்தையும் அங்கே அனுப்ப முடியுமான்னு ட்ரை பண்ணணும். ஆமென். அதுதான் ஒரு புத்தியுள்ள விசுவாசி, புத்தியுள்ள ஊழியக்காரனுடைய ஒரு வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு பூமியில எவ்வளவு கட்டி குவிச்சு வச்சாலும் திடீர்னு கண்ணை மூடும் போது எல்லாத்தையும் விட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க அன்புக்குரியவர்கள் உங்களை வழி அனுப்பும் பொழுது கடைசியில முத்தம் கொடுத்து கையில, காலில், கழுத்துல, காதுல கிடக்கிறதெல்லாம் மறக்காம கரெக்டா என்ன பண்ணுவார்கள்? எல்லாம் கொண்டு போட்டுன்னு விடுவார்களா? எல்லாம் உரிந்து விட்டு தான் உங்களை அனுப்புவார்கள். அல்லேலூயா. இல்லையா, எதை கொண்டு போக முடியும்? ஒன்னும் கொண்டு போக முடியாது. ஆமென். நம்முடைய ஆத்மா திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படும். நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும்? ஒருத்தர்
நல்ல அறுவடை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏழைக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படிலாம் அவர் யோசிக்காம அவன் களைஞ்சி எங்களை இடித்து பெருசாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இயேசு சொன்னார், மதிகடனே இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா உங்ககிட்ட வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாம், யாருக்காக நீ கோட்டை அடிச்சு பெருசாக்கலாம்னு சொல்ற பார்த்தீங்களா. அதனால நம்ம எப்பவுமே நமக்கு கிடைக்கட்டும் சந்தோஷம், உங்களுக்கு கிடைத்தா ஆசீர்வாதம் தானே. ஆமாம், அதே வேளையில் நீங்கள் அதில் எவ்வளவு மேலே அனுப்பணும் அதை யோசிங்க, எப்படி அனுப்பணும்னு யோசிங்க, அதான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா. ஏன்னா அங்கே அனுப்புறது பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது, அது திருடன் திருடவும் முடியாது, துரு பிடிக்கவும் செய்யாது, அது அழிந்து போகவும் செய்யாது, திருட்டு போகவும் செய்யாது, துருபிடிச்சு நாசமாகவும் போகாது, அழிந்தும் போகாது. இங்கே என்ன சேர்த்து வச்சாலும் எல்லாமே கெட்டுத்தான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை உலகத்தில் வெறுமையாக்க கர்த்தருடைய சித்தப்படி நம்மை வெறுமையாக்க இடம் கொடுப்போம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இதோ இப்பொழுது நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்னு சொல்றார். பானபலின்னா ஒரு பாட்டில் பாட்டிலா நிறைய பானங்களை வைத்து அன்றைக்கு எபேசு பட்டணத்தில் தியானாள் என்கிற தேவிக்கு அப்படி ஊத்துவார்களாம். பானபலியாது பானபலி. நம்ம பழைய பாட்டிலையும் பானபலி இருக்கு. ஆனால் பவுல் சொல்றார், நானே ஒரு பானபலி, நான் தான் ஒரு பாட்டில். இந்த பாட்டிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ, இந்த சரீரத்தில் பலனா சுகமா அறிவா ஞானமா ஐஸ்வர்யமா எதெல்லாம் ஆண்டவர் இந்த சரீரத்துக்கு தந்தாரோ அதையெல்லாம் அப்பிருந்தே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். என்னைக்கு தமஸ்கு ரோட்டில் என்னை இயேசு சந்திச்சாரோ அப்பவுமே என்னை வெறுமையாக்க ஒப்பு கொடுத்துட்டேன். இத்தனை வருஷமா ஊத்திக்கிட்டே இருக்கிறேன், ஊத்திட்டே இருக்கிறேன். இப்ப ஏதேசம் எல்லாம் ஊத்தியாச்சு, நான் இனி பானபலியா வார்க்கப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. அவர் கடைசியில் ஒரு பட்டியல் போட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவருடைய உடைமைகள், ஒரு தோல் சுருள் இருக்கு எடுத்துட்டு வா, அப்புறம் ஒரு குளிருக்கு போத்துறதுக்கு ஒரு மேலங்கி எடுத்துட்டு வா, இவ்வளவுதான் அவருக்கு சொத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கூட சொல்ற அந்த மார்க்கவையும் கூட கூட்டிட்டு வா, அவன் எனக்கு இந்த கடைசி கால ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனமானவன். அல்லேலூயா. ஆகவே பவுலுக்கு இனி எனக்கு இதுதான், ஆண்டவர் நம்மளை ரெடி பண்ணியாச்சு, பானபலியா வார்க்கப்பட்டு போக போறேன். அப்போ ஐயோ, அந்த சொத்தை வில் எழுதணுமே, இந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணணுமே, அந்த சொத்தை யாருக்கு கொடுக்கணும், இந்த பிரச்சனையே பவுலுக்கு கிடையாது. அல்லேலூயா. தன்னை வெறுமையாக்கி 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 இப்ப கடைசியில் ஒரு மேலங்கி மட்டும் இருக்கையா, அதை எடுத்துட்டு வா, குளிர் வந்தா போர்த்தணும். ஆமே, கொஞ்சம் தோல் சுருள் இருக்க கிடைக்க நேரத்தில் கொஞ்சம் கூட எழுதணும். இதுதான் அவருடைய நோக்கம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிற நாம், இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாய் பார்க்கிற நாம், நம்ம வாழ்க்கையில என்ன நிலைமையில இருக்கிறோம் தெரியும். அல்லேலூயா வராது. உண்மை உள்ளவர்கள் அதில் பாராட்டுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சும்மா எல்லாம் பொய்யா அல்லேலூயா ஆமேன் எல்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக இந்த எசன்ஸ் நமக்குள்ள இறங்கி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்மை வறுமையாக்க இடம் கொடுக்கணும். சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவின் தன்மைக்கு நேர எதிரானது. அவனவன் சொல்லுங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. ஒருக்கா வாசித்துருங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அந்த யும் இருக்கான்னு தான் திரும்ப வாசித்தேன். ஒரு யும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவேளை நம்ம பிறனுக்கானவைகளை அல்ல, சாரி, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாகன்னு சொல்லிடுவோம். அடகு சொல்லியிருக்கு, தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும்னா உனக்குள்ளதையும் கொஞ்சம் நோக்குன்னு இருக்குல்ல, அப்படிதானா தமிழ் அர்த்தம், சரிதானா இது? ஆமாம். ஏன்னா சிலர் தன் பிள்ளைக்கும் கொடுக்கறதில்ல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லலை. குடும்பத்தை நல்லா நடத்துன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். எதுவுமே இந்த பக்கம் சொன்னால் அந்த பக்கம் போயிடுவார்கள் சிலர். அதனால் நம்ம ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது, இல்லையா? ஆகையினாலே ஞானத்தோடு விவேகத்தோடு, ஆனால் சேர்த்துக்கணும் சேர்க்கணும் சேர்த்து கூட்டணும் என்கிற இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
நம்மை வறுமையாக்குவோம், நம்மை வறுமையாக்குவோம், எதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலாம், எதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம், இப்படிப்பட்ட சிந்தை வரட்டும். கணவன் மனைவி ஆன பிறகு ரெண்டு பேர் சேர்ந்து கொடுங்க. கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க வைக்கிறதெல்லாம் உங்களுக்குரியது, ரெண்டு பேருக்குரியது. அதான் கணவன் தன்னிஷ்டம் போல அங்க வாரி வீசிட்டு இருக்க கூடாது, மனைவி தன்னிஷ்டம் போல வாரி வீசிட்டு இருக்க கூடாது. உங்க ரெண்டு பேருக்கு அடுத்த பிரச்சனை வரும். இங்க அடிப்படையா ஆட ஆரம்பிச்சிட்டுன்னா எப்படி? ரெண்டு பேருமா ஜெபித்து ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வளருங்கள், அப்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்பீர்கள். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியமானது, அது உங்க குடும்ப உறவுக்கும் நல்லது. அப்படி கொடுக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவர் என் கையில தந்திருக்கிறார். நான் எனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நாமே வறுமையாக்க வறுமையாக்க கர்த்தர் நம்மை இன்னும் நிரப்பிக்கொண்டே இருப்பார். அது உண்மை. எவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். இஸ்ரவேல் தேசத்துல முக்கியமாய் ரெண்டு கடல்கள், ஒன்று கலிலேயா கடல், ஒன்று சவக்கடல் அல்ல உப்புக்கடல். இந்த சவக்கடல்ல எவ்வளவுதான் தண்ணி போய் கொட்டினாலும் அதை உள் வாங்கிட்டு வெளியே கொடுக்காது, அப்படியே வச்சுக்கிடும். உப்பு நிறைஞ்ச கடல், அந்த கடல் தண்ணியில படுத்தா கூட உள்ள போகாத ஆள் அப்படி மதக்கும்னு சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, அந்த மாதிரி ஒரு கடல் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள வச்சுட்டு இருக்கு. கலிலேயா கடல் தனக்கு கிடைக்கிறத எல்லாத்தையும் வெளியே கொடுத்துட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருக்கும். அதனால கலிலேயா கடல்ல அடிக்கடி ஒரு சம்பவம் நடக்குமா, மேகங்கள் ஒரு ஃபனல் போல வந்து அப்படியே அந்த மேகமே வெடித்து தண்ணி உள்ள ஊத்துற மாதிரி. மழை பெய்யறதல்ல, அப்படியே தண்ணி ஊத்திடுமா. அது இப்போ உலகத்தில் பல இடங்கள்ல நடக்கிறது, அப்படியே மேகத்திலிருந்து தண்ணி ஒரே ஊத்தா ஊத்திடுறது. அப்படி ஒரு சம்பவம் அந்த காலத்துல கலிலேயா கடல்ல நடக்குமா? ஆமேன். அதான் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஊற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ அதிகமாய் தண்ணில் வர்றத எனக்கு எனக்குன்னு நினைக்காம தன்னை வெறுமையாக்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த கலிலேயா கடலுக்கு ஆண்டவர் அதை ஒருபொழுதும் வெறுமையாயிராதபடி நிறைவா என்ன கொடுத்துட்டே இருக்காரு, ஆசீர்வாதத்தை ஊற்றி கொண்டே இருக்கிறார், வானம் திறந்து ஊற்றுகிறார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கணும். நமக்கு கையில வருகிறத கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு, என் குடும்பத்துக்குள்ளது, என் பெற்றோருக்குள்ளதுன்னு கரெக்டா வச்சு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இங்க கொடுக்கறது ஸ்டாப் ஆச்சுன்னா அங்க வர்றதும் என்ன செய்யும்? ஸ்டாப் ஆகும். இதான் நிலைமை. நாம ஒரு குளம் போல கட்டி வைக்கிறதுக்கு ஆண்டவர் தரல, ஒரு நதி போன்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றார். நீ குளம் போல கட்டி வச்சு அது கெட்டு போய் தண்ணி எல்லாம் கெட்டு போய் அப்படி அல்ல. உன்னுடைய ஆசீர்வாதம் நதி போன்ற ஆசீர்வாதம் உன்கிட்ட எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். நீ கொடுத்துட்டே இருக்க, நீ ஃப்ரெஷ்ஷா அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். எனவே தேவ பிள்ளைகளை இவைகளை சிந்தியுங்கள். இயேசு தம்மை வெறுமையாக்கி வெறுமையாக்கி கடைசியிலே ஒன்றும் இல்லை, ஒரு வஸ்திரம் கூட சொந்தம் என்று சொல்ல இல்லை. அல்லேலூயா. இதை ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் இதை பின்பற்றணும். கர்த்தர் அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காருடைய உள்ளத்திலும் எனக்கு வீடு கட்டணும், எனக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், இந்த சிந்தையே இருக்கக்கூடாது. நாம ஒரு நதி போல, ஒரு வாய்க்கால் போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் நமக்கு வந்துகிட்டே இருக்கட்டும், கொடுத்துக்கிட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருப்போம். ஊழியங்களுக்காய் செய்வோம், ஏழைகளுக்காய் செய்வோம், எதுக்கு செய்யணுமோ செஞ்சுட்டே இருப்போம், அங்கிருந்து வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு வாய்க்காலா இருக்கணும். நான் அணகட்ட ஆரம்பிச்சேன்னா, சுயம் அணகட்ட ஆரம்பிச்சேன்னா எனக்கு வர்றதும் ஸ்டாப் ஆகும், என் மூலம் பலருக்கு வர்றதும் ஸ்டாப் ஆகும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு வர்றதும் ஸ்டாப் ஆகும், என் மூலம் பலருக்கு போறதும் என்ன செய்யும்? மொத்தமா ஸ்டாப் ஆகுது. சோ அந்த சுய சுயம் என்கிற கோட்டை உடையட்டும். அல்லேலூயா. எனக்கு என்று எதையும் நினைக்காம நீங்க அழைச்சீங்கப்பா, நீங்க அழைத்தவர் நடத்துவீர். அல்லேலூயா. பிள்ளைகளையும் நடத்துவார், மனைவியை நடத்துவார், உங்களை நடத்துவார். அழைத்தவர் குடும்பத்தை பற்றி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் தர முடியும். ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடாவை முன்பே முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்தவர் அல்லவா அந்த தேவன் அல்லவா அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு,
ஆனா இதுதான் எனக்கு பயமா இருக்கு. வாலிபத்திலே போயிருந்தா நல்லது. இப்ப ரெண்டு பிள்ளைகளும் ஆச்சு, இனி எப்படி போறது? வாலிபத்தில் உன்னை நடத்துகிற அதே கர்த்தர் உனக்கு நாலு பிள்ளைகளோ ஆறு பிள்ளைகளோ எல்லாரையும் நடத்த இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாலிபத்தில் இறங்கி போயிருக்கலாம் என்று அதுக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, அதே கடுகளவு விசுவாசம் இந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவார்னு வந்துட்டா போதும். அல்லேலூயா. நிச்சயம் கைவிட மாட்டார். சில சோதனைகள் வரலாம், சோதனையில் அடுத்த ஆள் கிட்ட போய் கையை நீட்டிடாதீங்க, கர்த்தட்டே கையை நீட்டுங்க. அந்த சோதனை கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசுனை பட்டினி போட விரும்பல, இயேசு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம ஆக்க விரும்பல, எல்லாமே அவர் நேரடியாக அவனு தரணும்னு விரும்புறார். அதனால தான் ஒரு சோதனை, அதனால தான் ஒரு தாமதம். சோர்ந்து போகாதே தேவ ஊழியரே. அல்லேலூயா. எல்லாம் தருவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கை அங்க விரிக்கப்பட்டிருக்கட்டும். இது எல்லாருக்கும், ஊழியருக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளும் கை அங்கு விரிக்கப்பட்டிருக்கட்டும். கொடுத்துக்கிட்டே இருங்க. இங்க மனுஷர்களுக்கும் விரிங்க கையை, என்ன அங்கே விரிங்க வாங்குறதுக்கு, இங்க விரிங்க கொடுக்கறதுக்கு. ஆண்டவர் அழகா நடத்துவார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். இந்த பாயிண்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது நெருக்கத்துல வந்திருக்கிறீர்களோ, நாளைக்கு என்ன செய்வேன், அந்த பக்கம் போனோன்னு அந்த ஆளுக வீடை கிராஸ் பண்ணி தானே போனோம், வாசல்ல நிப்பாரு கேப்பாரு என்ன செய்ய என்றெல்லாம் வேதனையோடு ஒருவேளை வந்திருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். கர்த்தர் எந்த சமயத்திலும் சகாயம் செய்கிறவர். அல்லேலூயா. அப்படி ஒரு நெருக்கம் உனக்கு உண்டானால், இந்த சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போக முன்னாடியே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. எப்போனாலும் தைரியமா கூப்பிடுங்க, அவர்கிட்ட கை நீட்டுங்க, ஒரு பொழுதும் உங்களை ஒன்றுமில்லாமல் விட மாட்டார். தர வேண்டியதை தர வேண்டிய நேரம் தருவார். ஆமென். இந்த வெறுமையோடு நாமே நம்மை வெறுமையாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 23:53 அதை இறக்கி, இயேசுவின் சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தார்கள். அல்லேலூயா. யோவான் 19:40 அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். அல்லேலூயா. மெல்லிய துப்பட்டி, லினன், மெல்லிய துப்பட்டியில் சுற்றினார்கள், சீலைகளில் சுற்றினார்கள். வவுண்ட் இன் லினன் குளோத்ஸ், ஒரு பிரேதத்தை சுற்ற வேண்டிய அந்த லினன் குளோத்ஸ், அதில் அழகாக என்ன பண்ணார்களாம், அரிமத்தி ஊர் யோசேப்பும் நிக்கோதேமுவும் சேர்ந்து அந்த இயேசுவின் சரீரத்துக்கு இப்படி ஒரு வஸ்திரத்தை கடைசியில் உடுத்தினார்கள். இது எதை காட்டுகிறது? மரணம். மரணம். உலகத்தில் இயேசு வந்தது இப்படி ஒரு மரணம் அடையத்தான். அந்த மரணத்தை அவர் அடைந்து விட்டார் என்பதை இந்த வஸ்திரம் காட்டுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இயேசு சந்தித்ததனால்தான் நாமெல்லாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம். ஆமேன். பல நினைக்கலாம், உங்க தெய்வமே செத்துட்டாரா? ஆமையா, என் தெய்வம் உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மை, அவர் மரித்ததால் நீயும் நானும் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். அவர் மரிக்காவிட்டா நமக்கு நித்திய மரணம் உண்டாயிரும். இரண்டாம் மரணம் என்கிற அக்கினி கடல் தான் நமக்கு தஞ்சமாயிருக்கும். ஆனால் இயேசு மரணத்தை ருசிவார்த்ததினால், இயேசு மரணத்தை ஜெயித்ததினால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், நித்திய ஜீவன் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியங்களை மறந்து விடாதிருங்கள். ஆகவே நம்முடைய மரணம் கிறிஸ்துவுக்குள்ளான மரணமா இருக்கணும். அல்லேலூயா. மரணம் என்று ஒன்று கட்டாயம் உண்டு. எப்போ யாருக்கு என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார், நமக்கு தெரிவிக்கல. அதனால இப்பொழுது இன்று என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்திலே மரணம் எப்போ சந்தித்தாலும் அதை சந்திக்க நான் ஆயத்தம்.
ஓ சிலருடைய அல்லேலூயா வந்த காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. மரணம் இப்பொழுது வந்தாலும் அதை சந்திக்க நான் ஆயத்தம். அப்படிதான் இருக்கணும். அதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த நம்பிக்கை போச்சுன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆகையினாலே அல்லது இயேசுவின் வருகை திடீரென்று சம்பவிக்கலாம். அவர் இப்ப வந்தாலும், இந்த சர்ச்சு முடிகிறதுக்குள்ள வந்தாலும், நான் இயேசுவோடு பறந்து போவேன். அல்லேலூயா. மரணம் வந்தாலும் இயேசுவை சந்திப்பேன், வருகை வந்தாலும் இயேசுவை சந்திப்பேன். இதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில வேளை மரணத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை மணியானது தனித்திருந்தால் பயன் தராது, நிலத்திலே விழுந்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. சில கோதுமை மணிகள் ஆகாரத்துக்கானவைகள், சில கோதுமை மணிகள் விதைக்கிறதுக்கானவைகள். ஆமென். ஆகாரத்துக்கானவைகள் களஞ்சியத்திலேயே சேர்க்கப்படும், பத்திரப்படுத்தி வைக்கப்படும். விதைக்கான கோதுமை மணி மண்ணுக்குள்ளே போடப்படும், திரும்ப அந்த தொழி சகதிக்குள்ள அது கிடக்கும், அது செத்து அதிலிருந்து ஒரு புதிய ஜீவன் உருவாகும். அல்லேலூயா. அது அநேகம் கனிகளை அல்லது மணிகளை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலரை தன் ஜீவனையே வெறுக்க வைத்து, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை அடைந்து கொள்ள மாட்டான். என் நிமித்தமாய், சுவிசேஷத்து நிமித்தமாய் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நூறத்தனையாய் அடைந்து கொள்வான். அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்வதற்கு மட்டுமல்ல, இயேசுவுக்காக சாகிறதற்கும் ஆயத்தம். ஆமென். அதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய திட்டமான அர்ப்பணிப்பா இருக்கணும். இயேசு என்னை வாழ வைத்தார், என்னை சாக வைக்கணும்னு நினைச்சார்னா அதுக்கும் நான் ஆயத்தம். எத்தனை பேர் ஆயத்தம்? அல்லேலூயா. எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும். இயேசுவுக்காய் வாழ மட்டுமல்ல, சாகவும் ஆயத்தம். ஆமீன். என்னை இயேசு செய்ய சொல்றத நான் செய்வேன், அதனால மரணமே வந்தாலும் பரவாயில்லை. இயேசு அனுப்புற இடத்துக்கு நான் போவேன், அங்க மரணமே சந்தித்தாலும் பரவாயில்லை. இயேசுக்காய் வாழணும்னா, அவர் வாழ வச்சு வாழணும்னு விரும்பினா நான் வாழ்வேன், சாகணும்னு விரும்பினார் நான் சாகிறேன். அல்லேலூயா. ரெண்டு செய்தாலும் இயேசுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக. இதுல திட்டமா இருக்கணும், திட்டமா இருக்கணும். இயேசு தன் ஜீவனை விரும்பி இருந்தாருன்னா, சிலுவை விட்டு இறங்கி போயிருந்தாருன்னா, நம்ம அத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் போச்சு. இயேசு சிலுவையில் மரணம் வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து, இறுதி மூச்சு வரைக்கும் அதுல நின்று அனுபவிச்சு, தன் தலையை சாய்த்ததுனால இந்த துப்பட்டியால் சுத்தப்படுகிற நிலைமைக்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனாலதான் தேவகுமாரன் மண்ணுக்குள்ளே அவருடைய சரீரம் வைக்கப்பட்டது, கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டது. சொல்லவே கஷ்டம், 3 நாட்கள். ஆனா ஆண்டவர் இதுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தது, இந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் ஜீவன் தருவதற்காக. ஆமென். அவரும் ஜீவனை பெற்றுக்கொண்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அதே போல நாம் மரித்தாலும் அவருடைய வருகையிலே நம்மையும் உயிரோடு எழுப்புவார். எனவே தேவ பிள்ளைகளே, மரணம் எப்போ வரும்? ஆனா அந்த மரணம் கிறிஸ்துவுக்குள்ளான மரணமா இருக்கணும். அதான் விஷயம். வயசு பிரச்சனை இல்லை, இடம் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜீவன் யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள். அந்த மரணமும் யாருக்குள்ள வரணும்? கிறிஸ்துவுக்குள். வந்து விட்டால் போதும், பிரச்சனையே இல்லை. நித்தியம், நித்திய மகிமை. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற அழகான பாடங்கள். கிறிஸ்து இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்தது நமக்காக, அவர் செய்த காரியங்களை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. ஆமேன். அல்லேலூயா. அவர் எப்படி எளிமை தரித்தார், எப்படி தாழ்மை தரித்தார், எப்படி பாடு சகித்தார், எப்படி அவர் தம்மை நமக்காக கொடுத்து வெறுமை ஆக்கினார், எப்படி மரணத்தையும் ருசி பார்த்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் நமக்கு நன்மை, இந்த அனுபவங்கள் நமக்கு முன்மாதிரி. ஆமென். ரெண்டு பக்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, நன்மையான பாகத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் இதுபோல வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம்,
நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம். ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக்கொள்வோம். ரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நம் நீதியின் சூரியன் வருகிறார். அந்த மகிமைக்காக, கிறிஸ்துவின் வருகையில் உயிர் திரும்புவதற்காக, நித்திய மகிமை சுதந்தரிப்பதற்காக, எளிமையை தரித்துக் கொள்ளுகிறேன், தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிறேன், கர்த்தர் தரும் பாடுகளை சகிக்க அர்ப்பணிக்கிறேன், என்னை வறுமையாக்க ஒப்பு கொடுக்கிறேன், மரணத்திற்கும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தி தான் அழிந்து பிறருக்கு ஒளி கொடுப்பது போல என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சி பிரகாசிக்கும்படி, சுய வெறுப்பு, தியாகம், பெருமையாக்குதல் என்பதோடு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரை தீரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து பேசுவோம். எளிமையை தரித்து கொள்ளுகிறேன் அப்பா, உங்க எளிமையை எனக்கு அதிகமாய் தாங்க அப்பா. எத்தனை பேர் கேட்கிறீர்கள், நல்லா 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 பேசுங்க. ஆமீன். பணத்தை தருவார், பொருளை தருவார், சுகத்தை தருவார்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஊக்கமா ஜபம் பண்றோம், அதை விட அதிக ஊக்கமா தேவ மக்கள் கேளுங்க, அப்பா எளிமையின் வாழ்க்கையை தாங்க, என் ஆவியில் எளிமையை தாங்க, மனதிலே எளிமையை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் எளிமையா வாழக்கூடிய கிருபையை தாங்க. என் உள்ளம் எளிமையை விரும்ப கிருபை தாங்க. எல்லாரும் எல்லாரும் ஜோபடுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு எந்த வார்த்தையை தருகிறாரோ அதை அப்படியே உட்கொள்ளுங்க, அதை சொல்லுங்க, அதை கேளுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். வாய் அடைத்து கொண்டு நிக்காதுங்க. வாய் தர, வாய் தர. வாலிய தம்பி எல்லாம் வாய் தர, வாய் தர. நல்லா திறந்து வார்த்தைகளை சொல். உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரட்டும், ஒரு வளர்ச்சி வரட்டும். உன்னை உன்னையே நீ கட்டி போடாத. வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய் தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமை தாருமையா, எளிமையை தாருமையா, மன தாழ்மையை தாருமையா. தாழ்மையுள்ளவனாய் வாழ கிருபை செய்யும். தாழ்மையை தரித்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். கேளுங்க, கேளுங்க. கொஞ்சம் போராடி கேட்டால் தான் நான் அடுத்த பகுதிக்கே போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா அப்புறம் என்ன கிறிஸ்தவம், என்ன கிறிஸ்தவம்? நீங்கள் வாய் திறந்து ஆண்டவட்ட கேளுங்க. எளிமையா இவாழ உதவி செய்யப்பா, தாழ்மையா இவாழ உதவி செய்யப்பா. என் உள்ளத்திலே அந்த எளிமை தாழ்மை அதிகம் அதிகமாய் தாங்கப்பா, தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரங்க, தரங்க. இன்னும் சிலருடைய வாய் அப்படியே ஒட்டப்பட்டதா இருக்குது, கட்டப்பட்டதா இருக்குது. உன் வாய் திறக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எளிமை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாடுகள் சகிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக பாடு சகிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நான் செய்கிற காரியங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுகளை சகிக்க இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன். அநேக மக்களுடைய ரட்சிப்புக்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, சபை வளர்ச்சிக்காக பாடுகள் சகிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாடுகள் சகிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்து நிமித்தம் வரும் பாடுகளை சகிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை வெறுமையாக்க அர்ப்பணிக்கிறேன். நாதா, சுயநலம் இல்லாமல் பிறருக்கு கொடுக்கிறவனாய், கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய்,
ஆமீன். என்னை வெறுமையாக்க அர்ப்பணிக்கிறேன், வெறுமையாக்க அர்ப்பணிக்கிறேன். மரணமே வந்தாலும், மரணமே வந்தாலும் இயேசுவுக்காய் கடைசி மூச்சு வரை வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவுக்காய் கடைசி மூச்சு வரை வாழ ஒப்பு கொடுக்கிறேன். ஹாலேலூயா. இப்பொழுது கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் நமக்குள் இந்த வசனத்தை கொண்டு சில கிரியைகளை தெளிவாய் செய்யணும். இன்று முதல் ஒரு புதிய மறுரூபம் சில முக்கியமான பகுதிகளில் உண்டாக வேண்டும். அதற்காக நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம், ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆமீன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்பொழுது அந்நிய பாஷை பேசும் பொழுது நிச்சயம் எளிமையும் தாழ்மையும் பாடு செய்யும் கிருபையும் வெறுமையாக்கும் கிருபையையும் அவருக்காக மறிக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் ஆயத்தத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே உருவாக்குவார். ஆவியானவர் நமக்குள் நல்ல ஒரு ஊழியத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை வஸ்திரமாய் தரித்துக் கொள்ள உதவி செய்யப்பா. எங்கள் வாழ்வில் இந்த அனுபவங்களை வஸ்திரமாய் தரித்து ஒரு மேன்மை உள்ள விசுவாசிகளாய், ஒரு மகிமையான ஊழியக்காரர்களாய் கர்த்தருக்காக பயன்பட, கர்த்தருக்காக வாழ எங்கள் மக்களுக்கு நாங்கள் பயன்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, ஒரே பேரான குமாரனை, நேச குமாரனை சிலுவை வரைக்கும் ஒப்பு கொடுத்து எங்கள் நன்மைக்காக பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தீர். எவ்வளோ பெரிய அன்பு! அந்த குமாரன் எத்தனை மகிமையின் வஸ்திரத்தை உடையவர். ஆனால் அவருக்கு நாங்கள் தியானித்தது போல ஐந்து வஸ்திரங்கள், ஐந்துமே ஒரு பரிதாபமான வஸ்திரங்கள். இதையெல்லாம் உடுத்து வைத்து அதையும் நீர் பார்த்து கொண்டே இருந்தீர். ஆச்சரியமாக இருக்கிறது உமது அன்பு, உமது தியாகம் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. எங்களுக்காக இயேசுவை இத்தனை பாதைகளில் நடத்தி இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, அவர் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது மகிமையிலே எங்களை ஒரு நாள் அழைத்து சென்று மகிமையான பாக்கியத்தை தருவேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறீரே. நாங்களும் உலகத்தில் மகிமையை எதிர்பார்க்காம, உலக பொருளின் மகிமை எதிர்பார்க்காம, உலகத்தினால் வரும் ஐஸ்வர்யத்தை மகிமை எதிர்பார்க்காம, கிறிஸ்துவினால் வரும் மேன்மையை நினைத்து எங்களை எளிமையாக்கி தாழ்மையாக்கி எங்களை வெறுமையாக்கி பாடுகளை சகிக்கவும் இயேசுவுக்காய் மரிக்கவும் நாங்கள் ஆயத்தமும் தைரியம் உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். இந்த நல்ல அனுபவங்கள் எங்கள் எல்லாருக்குள்ளும் ஸ்தாபிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் வழி நடத்தும், கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வாதமாக்கி தாரும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான Thank you.